திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். பார்க்கலாம். பணியை அசைத்து இடித்துவிட்டு அதன் மேல் இருக்கின்ற சுவர்களை கீழே தள்ளிவிட்டு அதன் மேல் நான் கூரை கட்டி வைக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு பிரதமர் நமக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறார். And the people around him are too scared to tell him about his own ignorance. அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் அவருடைய அறியாமையை பற்றி அவருக்கு சொல்ல பயப்படுகிறார்கள். They are scared to tell him that you cannot build a building without a strong foundation. அடிக்கல கட்டுமானம் இல்லாமல் ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்ப முடியாது என்கிற உண்மையை அவருக்கு சொல்வதற்கு அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் பயப்படுகிறார்கள். So what is the foundation of this country? What is the foundation of this country? இந்த நாட்டினுடைய அடித்தள கட்டுமானம் என்ன? The first element of the foundation is the idea of diversity. இந்த நாட்டினுடைய மிக அடிப்படையான அஸ்திவாரம் அல்லது அடித்தளம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை. Mutual respect of all cultures. எல்லா கலாச்சாரங்களை பற்றியும் பரஸ்பர மரியாதை. Respect of all our histories, all our languages, all our traditions. நம்முடைய அத்தனை மதங்களை பற்றியும் அத்தனை வரலாறுகளை பற்றியும் அத்தனை கலாச்சாரங்களை பற்றியும் அவர்களுக்கு இருக்கிற மரியாதை. The BJP and the RSS say one language, one culture. What do they mean by this? இந்த நாட்டில் இருக்கின்ற RSS-ம் BJP-யும் சொல்லுகிறது ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம் என்று சொல்லுகிறது. Is Tamil not a language? தமிழ் என்பது மொழி அல்லவா? Is Tamil not a culture? தமிழ் என்பது கலாச்சாரம் அல்லவா? Is Bengali not a language? வங்க மொழி என்பது மொழி அல்லவா? Does Bengal not have a history? வங்க மொழிக்கு வரலாறு இல்லையா? Does the Northeast not have different languages? வடகிழக்கு மாநிலங்களுக்கு மொழிகள் இல்லையா? Do the Punjabis not speak their own language? பஞ்சாப் மக்களுக்கு அவர்கள் பேசுகின்ற மொழி இல்லையா? Do they not have their own history? அவர்களுக்கு வரலாறு இல்லையா? So what does he mean by saying one language, one culture, one nation? இப்படி இருக்கிற போது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மக்கள் என்று சொல்வதிலே என்ன பொருள் இருக்க முடியும்? So that is the first attack on the foundation of this country. இந்த நாட்டினுடைய அஸ்திவாரத்தின் மீது நடத்தப்படுகின்ற முதல் தாக்குதல் அந்த தாக்குதல். The foundation of this country is built on respect of every single person in this country. Respect of every religion, respect of every culture, respect of every history, respect of every language. இந்த நாட்டினுடைய கட்டுமானம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கின்ற மரியாதை, ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கின்ற மரியாதை, ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் இருக்கின்ற மரியாதை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கின்ற மரியாதை என்கிற அடிப்படை வைத்துத்தான் இந்தியா என்கிற தேசம் எழும்பி இருக்கிறது. And we will never ever allow Narendra Modi, the BJP and the RSS to disrespect the people of Tamil Nadu. அருமை நண்பர்களே, ஒரு நாளும் ஒரு போதும் நரேந்திர மோடியை, தமிழக மக்களை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை அவமானப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். After that, I said to you, after diversity and harmony, the foundation is made by the farmers, by the workers, by the laborers, weavers, fishermen, youngsters. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த அஸ்திவாரம் என்பது விவசாய பெருங்குடி மக்களால், விவசாய கூலி தொழிலாளர்களால், நெசவாளர்களால், மீனவர்களால், இளைஞர்களால் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். Now let us discuss what the BJP, RSS and Mr. Modi have done to the farmers, to the workers, to the weavers, to the fishermen of this country. இப்பொழுது பார்ப்போம் இந்த RSS-உம் BJP-யும் இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது, தொழிலாளர்களுக்கு என்ன செய்திருக்கிறது, நெசவாளர்களுக்கு என்ன செய்திருக்கிறது, மீனவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்று பார்ப்போம். The UPA strengthened the economy of this country. It was among the fastest growing economies in the world. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை செழுமைப்படுத்தி உலகத்தினுடைய வளர்ந்து வரும் பொருளாதாரங்களின் முதன்மை பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரத்தை மாற்றியது. We pulled
millions of people out of poverty. லட்சக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான மக்களை வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே இருந்து மேலே மீட்டு கொண்டு வந்தோம். We were competing with the best in the world. இந்த நாடு உலகத்தினுடைய மிக வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட்டு கொண்டு வளர்ந்தோம். The first action that Narendra Modi takes, demonetization. நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற உடனே செய்த முதல் நடவடிக்கை பண மதிப்பிழப்பு. Crushing blow to the weakest people in this country. He destroyed the lives of millions of farmers, destroyed thousands and thousands of small and medium industries, wiped out the industrial backbone of this country. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலமாக ஏழை எளிய மக்களுடைய முதுகெலும்பை ஒடித்தார்கள். அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையுடைய வாழ்வை சிதைத்தார்கள். விவசாய மக்களை, சிறு குறு தொழிலை முழுமையாக இந்த நாட்டில் இருந்து அழித்து அவர்களெல்லாம் இல்லாமல் புதைமணலுக்குள்ளே புதைக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையை இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்தது. Why? To help 5-6 of his closest businessmen. ஏன் நண்பர்களே, இவ்வளவு பெரிய கொடுமை எதற்காக இழைத்தார் மோடி? அவருக்கு வேண்டிய, அவருக்கு நெருக்கமான, அவருக்கு அந்தரங்கமான 5 நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த நடவடிக்கையை மோடி எடுத்தார். After that, he passes a GST law. 5 different taxes, 28% tax. Why? To crush the Indian worker. அதற்கு பிறகு ஜிஎஸ்டி என்கிற கடுமையான வரி சட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். 5 வகையான வரிகள், 28 விழுக்காடு வரிகள். எதற்காக? சிறு குறு தொழிலையும் சிறிய வியாபாரிகளையும் நசுக்குவதற்காகத்தான் அந்த கொடுமையான வரியை அவர் அறிமுகப்படுத்தினார். And wherever he goes, he talks about make in India. எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். If you believe in make in India, why did you do demonetization? இந்தியாவிலே தயாரிக்க வேண்டும் என்று நீ சொல்வதிலே உனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் ஏன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நீ அமல்படுத்தி இருக்க வேண்டும்? Why did you impose GST? ஏன் GST நீ அமல்படுத்தி இருக்க வேண்டும்? Why did you not help the people who make in India? இந்தியாவை சமைத்த ஏழை எளிய மக்களுக்கு நீ ஏன் உதவி செய்யவில்லை? Because you do not believe in make in India. ஏனென்று சொன்னால் இந்திய தயாரிப்பு என்பதிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. And today, after he has destroyed the foundation of this country, இந்த நாட்டிலே இன்று இந்த நாட்டினுடைய அஸ்திவாரத்தை அழித்து ஒழித்த பிறகு, the man with the 56 inch chest, 56 இன்ச் மார்புடைய இந்த மனிதர், the prime minister, இந்த நாட்டினுடைய பிரதமர், is standing silently, அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். When Chinese army has occupied our country, சீன ராணுவம் நம்முடைய எல்லைகளை தாண்டி நம்முடைய தாய் மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொடுமையான நேரத்திலே 56 இன்ச் மார்பு இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற நம்முடைய பிரதமர் அமைதியாக இருக்கிறார். I have been watching for the last 3 months. Narendra Modi has not said the words China. It has not come out of his mouth. கடந்த 3 மாதங்களாக நான் அவரை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அவர் வாயில் இருந்து சீனா என்கிற வார்த்தையை சொல்வதற்கு கூட அவர் தயாராக இல்லை. Where is the 56 inches now? 56 இன்ச் மார்பு எங்கே போனது? The Chinese understand that the man running this country is weak. சீன நாட்டை சார்ந்தவர்களுக்கு நன்றாக தெரிகிறது, இந்த நாட்டை வழிநடத்தி செல்லுகின்ற மனிதர் மிகவும் பலவீனமான மனிதர் என்று சீனக்காரர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். The Chinese understand that the Prime Minister of India has destroyed the economy of India. சீன நாட்டை சார்ந்தவர்களுக்கு தெரியும், இந்திய தேசத்தினுடைய பிரதமர் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக சீரழித்து விட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். And that is why they are inside our territory. அதன் காரணமாகத்தான் அவர்கள் தைரியமாக நமது நாட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். I can tell you without any doubt in my mind. நான் என் மனதிலே ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் சொல்கிறேன். That if the Indian economy was strong,
இந்திய பொருளாதாரம் வலிமையாக இருக்கும் என்று சொன்னார் If the Indian farmer was strong இந்திய விவசாயி வலிமையானவனாக இருப்பான் என்றார் If Indian small and medium businesses was strong இந்தியாவுடைய சிறு குறு தொழில் வலிமையாக இருக்கும் என்று சொன்னால் If Narendra Modi had not done demonetization நரேந்திர மோடி பணமிதவெடுப்பு நடவடிக்கையை அமல்படுத்தியிருக்கவில்லை என்று சொன்னார் If he had not passed this nonsensical GST இந்த முட்டாள்தனமான GST-யை அறிமுகப்படுத்தியிருக்கவில்லை என்று சொன்னால் China would have never had the guts to step inside our country. இந்தியா மண்ணுக்குள்ளே சீனாக்காரர்களுக்கு கால் வைப்பதற்கான தைரியம் நிச்சயமாக வந்திருக்காது. It is because this man has weakened this country that they have come inside. இந்த மனிதர் இந்த நாட்டை பலவீனப்படுத்தி விட்டதால்தான் சீனர்கள் தைரியமாக உள்ளே வருகிறார்கள். And he has weakened this country because he does not work for the people of India. He works for 5 or 6 of his businessmen friends. இந்த நாட்டை ஏன் பலவீனமாக்கினார் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற 130 கோடி மக்களுக்காக அவர் பணியாற்றவில்லை அவருக்கு வேண்டிய 5 பெரு முதலாளிகளுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார் And now the latest action to destroy the lives of our farmers இதனுடைய கடைசி இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதுதான் இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குவது He has passed 3 new farm laws 3 புதிய சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார் He wants to destroy the mandis இந்த நாட்டினுடைய சந்தை மண்டி என்று சொல்லக்கூடிய சந்தை பொருளாதாரத்தை சிதைக்க நினைக்கிறார் That's the first law அதுதான் முதல் சட்டம் He wants to allow his 5 or 6 businessmen friends to store as much wheat as much rice as much grain as they want That's the second law அவருக்கு வேண்டிய 5 பெருமுதலாளிகளை அவர்களால் எவ்வளவு முடியுமோ They are allowed to store millions and millions and millions of tons அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அரிசியை அவ்வளவு நெல்லை அவ்வளவு கோதுமையை அவ்வளவு உணவு தானியங்களை அவர்களை திருட்டுத்தனமாக சேமித்து வைப்பதற்கு அவர் அனுமதிக்க நினைக்கிறார் அதுதான் இரண்டாவது சட்டம் So that farmers will not be able to negotiate with them எனவே விவசாய பெருங்குடி மக்களால் அவர்களிடம் பேரம் பேச முடியாது And the third law the most interesting part of the law farmers cannot go to court in a dispute இதை விட மோசமான மூன்றாவது சட்டம் என்னவென்று சொன்னால் இதில் ஏதாவது ஒரு விவசாயிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த விவசாயி நீதிமன்றத்தை அணுக முடியாது இதுதான் கொடுமையான சட்டம் So you destroy the mandis you allow your 5 or 6 friends to store as much agricultural produce as they want and when the farmer complains when the farmer has a dispute you tell the farmer that he is not allowed to go to court முதலில் விவசாயிகள் விற்று தங்களுடைய வேளாண் பொருளை விற்கின்ற சந்தைகளை அடைத்தீர்கள் He is not allowed to ask for justice இரண்டாவது அவர்களை கோடிக்கணக்கான டன் தானியங்களை அவர்களை சேமித்து வைக்க அனுமதித்தீர்கள் மூன்றாவது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அவர்களை நீதிமன்றத்திற்கு செல்ல அவர்களை நீங்கள் அனுமதிக்கவில்லை And then you say that you are doing it for the interest of the farmer இதையெல்லாம் செய்துவிட்டு நான் இதையெல்லாம் விவசாயிகளுடைய நன்மைக்காக செய்தேன் என்று வேற நீங்கள் சொல்லுகிறீர்கள் If you're doing it for the interest of the farmer why are lakhs of farmers standing outside Delhi இப்படி விவசாயிகளுடைய நன்மைக்காக தான் இந்த 3 சட்டங்களை நிறைவேற்றினேன் என்று சொன்னால் கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்த கடும் குளிரிலே டெல்லி மாநகரிலே ஏன் தெருவிலே போராடுகிறார்கள் Why are they making their own parade on the 26th of January குடியரசு தினமான 26ஆம் தேதி அன்று அரசாங்கம் ஒரு முறையிலே ஒரு பரேடு நடத்துகின்ற போது ராணுவ அணிவகுப்பு நடத்துகின்ற போது இந்த நாட்டினுடைய வேளாண் பெருங்குடி மக்கள் தங்களுடைய சக்திகளை காட்டுவதற்காக தனி அணிவகுப்பு நடத்துகிறார்கள் Why are they not celebrating? அவர்கள் ஏன் குடியரசு தினத்தை கொண்டாடவில்லை? Because they understand what you are doing. என்னென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை இந்த நாட்டின் வேளாண் குடி மக்கள் புரிந்திருக்கிறார்கள். They understand you are robbing their future. நீங்கள் அவர்கள் எதிர்காலத்தை சிதைப்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் They understand that you are stealing what is theirs அவர்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் களவு செய்வதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் And the Congress party will never allow you to do it அந்த விவசாய பெருங்குடி மக்களும் காங்கிரஸ் பேரியக்கமும் இந்த விவசாயிகளுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை ஒரு நாளும் அனுமதிக்காது என்று நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் We will not allow Narendra Modi to destroy the foundation of India பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முயற்சியால் நடவடிக்கையால் இந்த நாட்டின் அஸ்திவாரத்தை அசைத்து பார்ப்பதற்கு நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் He has also got another confusion அவருக்கு இன்னொரு குழப்பமும் இருக்கிறது He thinks that just because he can blackmail the government of Tamil Nadu he can control the people of Tamil Nadu
தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கத்தை பிளாக்மெயில் செய்வதின் மூலமாக தமிழகத்திலே இருக்கின்ற 7 கோடி மக்களையும் அவர் மிரட்டலாம் என்று எண்ணுகிறார். He does not understand that only the Tamil people can decide on the future of Tamil Nadu. அவருக்கு ஒன்று புரியவில்லை. தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தமிழ்நாட்டு மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்பது இந்த பிரதமருக்கு புரியவில்லை. Nikkarwalas from Nagpur can never, never, ever decide the future of this state. நாக்பூரிலிருந்து வருகின்ற சாராய வியாபாரிகள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஒரு நாளும் முடிவு செய்ய முடியாது என்பதை பிரதமர் உணர்ந்து கொள்ள வேண்டும். Doesn't matter how many parades they have. அவர்கள் எத்தனை பரேட் நடத்தினாலும் சரி. Tamil Nadu's future will be decided by the youngsters of Tamil Nadu. Tamil Nadu's எதிர்காலம் தமிழக இளைஞர்களால் மட்டும்தான் முடிவு செய்யப்படும். And I am here. I am here to help you elect a government that looks after the interest of the Tamil people. நான் உங்களுக்காக இருக்கிறேன். ஒரு மக்கள் நலம் நாடுகின்ற ஒரு அரசாங்கத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் இருக்கிறேன். I am here to help you elect a government that Mr. Narendra Modi cannot control. அந்த அரசாங்கத்தை நரேந்திர மோடி ஒரு நாளும் அவர்களை மிரட்ட முடியாது, பயமுறுத்த முடியாது. And I am doing it for a reason. அதற்கு ஒரு காரணம் உண்டு. I am doing it because I owe you a debt. எனக்கு உங்களுக்கு திரும்பி செலுத்துவதற்காக நான் கடன்பட்டவனாக இருக்கிறேன். Now you might ask me, what is the debt? நீங்கள் கேட்கலாம், என்ன கடன் என்று கேட்கலாம். I have a relationship with you that is not political. உங்களோடு இருக்கின்ற என் உறவு என்னுடைய அரசியல் உறவு அல்ல. I have a relationship with you that is a family relationship. உங்களோடு இருப்பது எனக்கு உண்மையிலேயே ஒரு குடும்ப உறவு. It is a relationship built on love, affection and blood. இந்த உறவு என்பது அன்பால், கருணையால், இரத்தத்தால் உடன்படிக்கப்பட்ட உறவு. You showed love, affection, respect to my grandmother. என்னுடைய பாட்டி அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு நீங்கள் காண்பித்த அன்பையும் பாசத்தையும் நான் மறக்க முடியாது. You protected my grandmother. என்னுடைய பாட்டியை நீங்கள் தான் பாதுகாத்தீர்கள். You loved my father. என்னுடைய தந்தையை நீங்கள் மரமார நேசித்தீர்கள். Like your own. உங்களுடைய தந்தையை போலவே நீங்கள் அவரை நேசித்தீர்கள். So that is why I owe you a debt. அதனால் தான் நான் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கடன்பட்டவனாக இருக்கிறேன். And that is why I am here to help you elect a government that looks after your interests. அதற்காகத்தான் உங்கள் நலம் நாடுகின்ற ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்காக உங்களுக்கு உதவி செய்து அந்த கடனை திரும்ப செலுத்த நினைக்கிறேன். And it is my duty, my lifelong duty, to protect Tamil interest in Delhi. இது என்னுடைய கடமை, சாதாரண கடமை அல்ல, என்னுடைய வாழ்வின் கடமை. தமிழ் மொழியினுடைய பெருமையையும் பாரம்பரியத்தையும் இந்திய தலைநகரில் தூக்கி சுமப்பது என்பது எனக்கு நானே வகித்துக் கொண்டிருக்கிற கடமை. It is my duty to protect your beautiful language from these people, these ignorant people in the RSS. இந்த அற்புதமான மொழியை, இந்த செம்மொழியை, இந்த உங்கள் மொழியை களவாட நினைக்கின்றவர்களிடமிருந்து பாதுகாப்பது என்னுடைய வாழ்வின் கடமையாக நான் நினைக்கிறேன். அதை செய்தே காண்பிப்பேன். It is my duty to ensure that the voice of Tamil people is not only heard in Tamil Nadu but is heard in the whole of India. என்னுடைய கடமை தமிழகத்தினுடைய மக்களுடைய குரல் என்பது தமிழகத்தில் மட்டும் ஒலிப்பதல்ல, இந்தியா முழுவதும் ஒலிக்க செய்வதற்கான அந்த முயற்சியை நான் மேற்கொள்வேன். அது என்னுடைய கடமை. Because I believe that all our languages, all our cultures, all our histories are the foundation of this country. ஏனென்றால் எனக்கு நன்கு தெரியும், நம்முடைய அத்தனை மொழிகளும், நம்முடைய அத்தனை வரலாறுகளும், நம்முடைய அத்தனை கலாச்சாரங்களும் தான் இந்த நாட்டின் அஸ்திவாரமாக இருக்கின்றன என்கிற உண்மையை நான் நன்கு அறிந்தவன். If you say that Tamil Nadu is India, then you also have to say that India is Tamil Nadu.
தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்தியா இருக்கிறது என்பதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். You cannot say that Tamil Nadu is India and then not accept that India is Tamil Nadu. இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா இல்லை என்று சொல்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? And that is the central fight between us and the RSS, BJP and Narendra Modi. இதுதான் எனக்கும் RSSக்கும் BJPக்கும் இருக்கிற போராட்டம். They say that Tamil Nadu is India, but India is not Tamil Nadu. அவர்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியா இருப்பதாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. We say if Tamil Nadu is India, then India is Tamil Nadu. நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலும் இந்தியா இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்கிறோம். Meaning there has to be mutual respect. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை இருக்க வேண்டும். There has to be affection. ஒருவருக்கொருவர் பாசம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். There has to be conversation. ஒவ்வொருவருக்குள் உறவாடல் இருக்க வேண்டும். It is not my job to come here and tell you my Mann Ki Baat. இங்கே வந்து உங்களிடமிருந்து நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி Mann Ki Baat நிகழ்ச்சி நடத்த நான் ஆசைப்படவில்லை. It is my job to listen to your Mann Ki Baat. நான் உங்கள் மனம் பேசுவதை நான் கேட்பதற்காக வந்திருக்கிறேனே ஒழிய என் மனம் பேசுவதை நீங்கள் கேட்பதற்காக வரவில்லை. I would like to thank all of you for coming to listen to me. இவ்வளவு பேர், இத்தனை ஆயிரம் பேர் இவ்வளவு அமைதியாக பாசத்தோடு அன்போடு என்னை கேட்க வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி என்னை நிகழ வைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். It is an honor for me to come here to your wonderful state and to meet you and to listen to you. உங்களுடைய பெருமை மிக்க இந்த நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதிலும் உறவாடலிலும் எனக்கு கிடைத்தது என் வாழ்வின் பெரும் பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். It is an honor for me to do my little bit to help the young people of this state, boys and girls, dream of a better future. இந்த தமிழகத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் அவர்கள் காண்கிற கனவுகளை வசப்படுத்தி தர வேண்டும் என்பதற்கு என்னால் இந்த உதவிகளை நான் செய்வேன். Thank you very much. நன்றி. மிக்க நன்றி. Thank you.